கிட்டத்தட்ட இந்த வீடியோவை நாங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னால் பதிவேற்றிருந்தோம். இந்த வீடியோவை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு கால் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ நாங்கள் போடேக்க இந்த பிள்ளைகளோட முகங்கள் எல்லாம் நாங்கள் காட்டல. இது வந்து ஒரு தாய் செய்த பிள்ளையால் பிள்ளைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் சீரழிக்க கூடாதுன்றதுக்காக பிள்ளைகளை நாங்கள் இந்த இடத்துல வெளியில் கொண்டு வரையில. இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு உதவி தேவைன்னு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட குடும்பம் வந்து தாங்க உடனடியாக இவங்களுக்கு தேவையான உதவியை செய்து தரமென்று முன் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட என்னோட எத்தனையாவது கிணறுன்றது தேவையில்லை. ஏன்னா குழாய் கிணறு அடிக்கிறது எத்தனையாவது கிணறுன்றது எந்த சப்ஜெக்ட் இல்லை. இருந்தாலும் இது ஒரு 4வது கிணறுன்னு தான் சொல்லணும். நிப்பாடுங்க அண்ணா. தண்ணி அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகமா இருக்கிறேன். சரி, ஓகே. என்ன சாப்பிட்டீங்க? என்ன கறி வச்சீங்க? இன்னைக்கு இறைச்சி கறி. வேலை போறீங்களா? இந்த வேலை செய்து வந்தாங்களா? வேலை செய்தவங்களை தான் அடிச்சு தூக்கி கடந்துருக்க அப்படியா? அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? ஓகேயா இருக்கிறீங்களா? பிள்ளைல என்ன மாதிரி? பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆள் இருக்கு, மற்ற கிளாஸுக்கு போயிட்டாங்க. மற்ற இவங்க ஸ்கூல் போனவங்களா? ஓ, மூணு பேரும் போனோம். என்னடா உங்களை வந்து கிட்டத்தட்ட வீடியோ எடுத்து ஒரு 2-3 நாள் கூட ஆகல. ஏன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய உதவி திட்டம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கா? என்ன மாதிரி? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இல்ல இல்ல, அப்படி எதிர்பார்க்காது. இப்படி ஒரு செய்து வந்ததுக்கு பெரிய ஒரு நன்றியை தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அதை கழிச்சு நாங்க பிரயோசனம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சது. அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்துட்டோம் நாங்க. அப்ப இனி அதை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வீட்டு ஏதாவது தொழில் செய்யறது அப்படி எப்படி யோசிச்சு? அது வந்து நீங்க தான் வேலைக்கு போய் ஆகணும். வீட்டுல இருந்து உங்களால எப்படியுமே செய்யற வருமானம் வந்து காணாது. வந்த ஒரு சூழ்நிலையில உங்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் பாத்தீங்கன்னா, உண்டு குழாய்க்கிணறு அடிக்கணும், அப்படி இல்லாட்டிக்கு பாத்ரூம், அப்படித்தான் ஏதாவது செய்தாதான் உங்களுக்கு அது பிரயோசனமா இருக்கும். என்ன பண்ணீங்க? வீட்டை வந்து பொம்பளை பிள்ளைகள் தான் எல்லாமே இருக்கிறாங்க, 4 பேரும். அப்ப அதனால அவசியமா தேவையானது இந்த மலசல கூட வசதியும், அப்படிலாட்டி தண்ணி வசதியும். இப்ப என்ன தண்ணி பாவிச்சு பாத்தீங்களா? நல்ல தண்ணி. நல்ல தண்ணியா? இப்ப குடிக்கிறதுக்கு அப்படி இருந்தாலும் வெளியில தான் போய் ஆகணும். குடிக்கிறதுக்கு வாகனத்துல தண்ணி, ஃபில்டர் தண்ணி தான் வரும். அதான் எடுக்கணும். குடிக்கிறதுக்கு இவ்வளவு தண்ணி வருமா? வாகனத்துல ஃபில்டர் வாகனம் வேற வரும். முடியல, 1 நாளைக்கு வரும். வந்தா காசு கொடுத்து எடுப்பீங்க? 140 ரூபா ஒரு கேன். வாங்கிய கேன் 140. குழாய்க்கிணறு எடுக்கலாம். சமைக்கவும் குளிக்கவும் அதுகளுக்கு இந்த தண்ணி வர்றது. பாவனை கெடுக்க வலிக்கிட்டீங்களா? இல்லை, நேற்று தானே நாங்கள் போட்டு பார்த்தோம். கொஞ்சம் சேர்மனமாக கிடக்கு, தண்ணி கொஞ்சம் ஓட விடணும். அப்போ ஓட விட்டுருக்கலாம். நேற்று ஓட விட்டது. ஓட விட்டீங்க? நேற்று ஓட விடணும். போட்டு விடணும். ஃபுல்லாக ஓட விடணும். அப்போ ஓகே.
மோட்டர் பார்த்தீங்களா? என்ன நாங்க வளமையா வந்து உள்ள இறக்குற மோட்டர் தான் வச்சு குடுக்குறது. என்ன அது பாவனைக்கு நல்ல மாட்டேங்க, களவு போகாத அந்த பிரச்சனை இருக்கா? இருந்தாலும் என்ன சேஃப்டியா பாதுகாத்துக்கோங்க. இங்க ஏற்கனவே அப்படியான அங்கல் இருக்கீங்க. சுத்தி வர உடனே கட்டு இல்லாத அமைப்பு உங்களுக்கு மேசன் உங்களுக்குதானே தெரியும். நாங்க கட்டியா நான் பாதுகாப்பா பிளாட் ஒன்று போட்டு மூடி விட்டேன். சரி, ஆனா இப்ப அது உடனே கட்டு இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வெயிட் பண்ணணுமா கட்டுறேன்டா. படிக்க வச்சா சரிதானே, பெண்ணி அப்பா இருந்து பாத்துக்கொள்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் நாங்க ஒழுங்கா பாதுகாத்து வெளியில கொண்டு வந்துடுவோம். என்ன மட்டும் பிள்ளைகள வடிவாக கவனமாக பார்ப்பேன். பொம்பளை பிள்ளைகள் தானே பார்த்துக்கொள்வீங்க வெளியில கொண்டு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன வாக்கணுமன்ற கனவு பிள்ளையில பிள்ளைகள? அது நாங்கள் தண்டி சரியான அது கடவுள் எந்த இதில் கொண்டு இருக்க அவர் டீச்சராக வரணும்னு ஆசைப்படுறா மூத்தவா. படிப்பில் தான் இருக்கு, இந்த படிப்புல தான் இருக்கு, கவனத்துல இருக்கு. இனி என்ன கெட்ட பேர் என்ன அவமானம் என்ன நடந்தாலும் பிள்ளைகள் படிச்ச ஒரு நிலைமைக்கு வந்துட்டு எல்லாமே மாறிடும். அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அதுதானே முக்கியமான இது. பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் வாழும். இல்லை எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன சொல்லுங்க, அம்மாக்கள் இருந்துதான் அப்படி யோசிப்பாங்க பிள்ளைகளுக்காகவே நாங்கள் வாழணும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அப்பாவா நீங்க இருந்து பிள்ளைகளுக்காக வாழணும் பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் மட்டும் கஷ்டப்படுறீங்க. அந்த நீங்க அன்றைய கதைச்ச வார்த்தைகள் அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு இந்த உதவி உடனே செய்து தந்திருக்கிறான். ஏன்னா பிள்ளைகளுக்காக 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 ஓகே அவங்க இல்ல போயிட்டாங்க, இருந்தாலும் நாங்க பிள்ளைகளுக்காக இருக்கிறோம்னு சொல்லி நீங்க ஒரு 4 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு பாதுகாக்குறன்றது பெரிய விஷயம். அதுவும் இப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு முடியல, ஐயோ சொல்ல இல்லாது பாராட்ட வேண்டிய அப்பா நீங்க தொடர்ந்து அப்படியே பாதுகாத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை. எந்த உயிர் இருக்கு வரைக்கும் எந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு விரும்புறாங்க பாதுகாப்பு கண்டிப்பாப்பா. உண்மையா? ஏன்னா நான் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை, எல்லாமே பொம்பளை பிள்ளை. அப்போ ஒரு எல்லா விஷயத்திலுமே வள கவனமா இருக்கணும். சரியா? ஓகே, உங்களோட ஆசை அதே நேரத்துல நீங்க அந்த கதைக்கிற ஒரு நம்பிக்கைக்கு தான் இந்த பெரிய உதவி. இதையும் தாண்டி உங்களோட வீட்டுக்குள்ள மலசல கூட வசதி இல்லை, அப்படி யாராவது உதவி செய்ய விரும்பினா நாங்கள் கண்டிப்பா தொடர்ந்து அந்த உதவியும் செய்து தாரம் பார்த்துட்டு என்ன மாதிரின்னு பிள்ளைகளை நல்லா பாத்துக்கொள்ளுங்க, பிள்ளைகளை படிக்க வையுங்க, அதுதான் எங்களுக்கு எப்பயுமே முக்கியம். இன்னைக்கு இந்த உதவியை வந்து அமரத்துவ அன்னை இளைய பிள்ளை கனகரத்தினம் அவர்களோட நினைவா தான் அவங்களோட மகன் வந்து கே கமலநாதனும் அதே நேரத்துல கே ரமநாதனும் ரெண்டு பேருமே சேர்ந்து அதே நேரத்துல கௌரி சங்கர் சுபா கிருஷ்ணா வந்து கமலநாதன் அண்ணாட மகன் இவங்க எல்லாருமே சேர்ந்து அம்மாட 14வது ஆண்டு நினைவுக்காக ஒரு இடத்துல இந்த உதவியை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஏண்டா இது வந்து எப்பயுமே அழியாம ஒரு இடத்துல இருக்கணும். இப்ப நாங்க வந்து 50,000 ரூபாய்க்கு பொதி வாங்கி கொடுக்கறோம், அதனாலும் அது ஒரு 2 மாதத்துல முடிஞ்சிடும் வைங்க. ஆனா இதெல்லாம் பேர் சொல்ல எப்படியுமே அம்மாட ஞாபகார்த்தமா இந்த இடத்துல இருக்கு காலங்காலமா. அப்ப அம்மாட ஆண்டு நினைவுக்காக, அம்மாட 14வது ஆண்டு நினைவுக்காக அவங்க மகன்மார் பேரப்பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த உதவியை செய்திருக்கிறாங்க. அம்மாட பெயர் வந்து கனகரட்னம் இளைய பிள்ளை. சரியா? இப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் ஒரு விசேஷமாட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இல்ல ஏதாவது ஒன்று செய்துட்டு போற இந்த காலத்திலையும் அம்மா இறந்து 14 வருடங்கள் ஆனாலும் அவங்களோட மகன் பேரப்பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல இந்த உதவி அப்படியே நிலையா நிக்கணும்ன்றதுக்காக தாங்க தனிப்பட்ட ரீதியா இந்த குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறது அவங்களுக்கு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைகள் எதிர்கால ஒரு வாழ்க்கைக்காக அப்படி அவங்களுக்கு செய்த அந்த உதவிக்கு நான் காலம் முழுக்க மறக்க மாட்டேன்னு அவங்களுக்கு மேலும் நன்றியை நான் தெரிவித்துக்கிட்டேன். ஆனால் இந்த உதவியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு மனசு எல்லாருக்கும் பரவாது, ஆனால் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். நினைவைக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்ன இப்ப நீங்க வந்து குழாய் கிணறு அடிக்கணும்னு இந்த காணிக்கலாம் முயற்சி செய்த நீங்களா? அப்படி யோசனை இருந்தது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சா அந்த ஒரு இது இருந்தான் எப்படி என்றாலும் குழாய்கிணறு ஒன்று கிணறு ஒன்று போயிட்டு தேவை தரேன்ட்டு கொஞ்சம் வசதிகள் பெருசான் உழைப்பு உழைப்புகள் குறைவு தானே, சாப்பாட்டோட போயிடும் நாங்கள் உழைக்கிறது. இப்போ அதில் மிச்சம் வந்தால் தான் இல்லை இப்போ உங்களோட நிலைமை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ரீதியாக எல்லாமே முடிவெடுக்கணும். அப்போ பிள்ளையில வச்சுக்கொண்டு கேட்க நீங்கள் வீட்டில் வந்து யோசிப்பீங்களா? வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கட்டி கொடுத்துருவோம் மனசு அந்த ஒரு ஆசை எண்ணங்களும் இருந்தது தான். இப்போ இந்த ஒரு இது உதவி வந்து தந்ததால அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கு
நீ இப்போ சரியா அங்கே உழைச்சி பார்ப்போம் அப்படி இருந்தா உழைச்சாலும் மிச்சம் இல்லை, சாப்பாட்டோட தானே எல்லாம் போய் படிப்பு சில வரைக்கும் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு நீ உடுப்பு எல்லாம் டியூஷன் கிளாஸ் போய் ஒரே உடுப்பு, மற்ற பிள்ளைகள் ரொம்ப உடுப்பு போட்டு கொண்டு போய் எந்த பிள்ளைகள் ஒரே உடுப்பை போட்டு கொண்டு போட எல்லாரும் என்ன நீ உடுப்பு சிலவர்கள் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்றீங்க பிள்ளைகள் போவேக்க நல்ல ஒரு உடுப்போட போடும் ஒட்டு இது பிள்ளையுமே இல்லை காசு வேலை இதாலும் பிள்ளைகள்டா அவங்கள விரும்பி தான் நீங்கள் கேடுங்க காசு பிள்ளைகள்ட்ட தான் கொடுக்குறது கொடுத்துருவேன் செலவழிக்க மாட்டேன் வச்சிருப்பாப்பில்ல அப்படியே தங்களுக்கு படிப்புக்குரிய புத்தகங்கள்லாம் இருக்கிறது எல்லாம் அவ தான் வீட்டு பொறுப்பு எல்லாம் பார்த்து சொல்றேன் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறேன்னா அவங்களே எல்லாம் வாங்கி அவங்ககிட்ட கேட்பாங்களப்பா இப்படி வேண்டுவோம் வாங்கணும் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க வேண்டுங்க கட்டுப்பாடு இது செய்யக்கூடாது அப்படி எல்லாம் இல்ல கட்டுப்பாடுகள் போடக்கூடாது என்ன கட்டுப்பாடு போடுறதால அதுவும் ஒரு பெரிய ஒரு தாக்கம் பிள்ளைகளுக்கு அப்படி அதுகள்ட்ட ஆசையா நிறைவேற்றணும் அதிசயமா இருக்கு அப்படி என்ன இந்த உழைச்சி கூட அவட்டையே கொடுத்துட்டு நீங்களே வீட்டு பொறுப்பு எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க எங்களை நம்பிதான் நாங்கள் எங்களை நம்பிதான் அதுகள் வாழுது வாழுதுன்ற வாழ்க்கையை நாங்களாம் பார்க்கணும் அது உண்மைதான் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மைன்னு எங்களை நம்பிதான் அவங்க இருக்கிறாங்க இன்னொரு இடத்துக்கு போக மட்டுமோ இல்ல இன்னொரு வேலை செய்ய மட்டுமோ அவங்க எங்களை நம்பிதான் இருப்பாங்க நம்பிதான் இருக்காங்க அப்ப அது மட்டும் கவனமா பார்த்துருவீங்க எந்த உயிர் இருக்கு வரைக்கும் எந்த பிள்ளையில நான் கவனமா பார்ப்பேன் உழைச்சி பார்ப்பேன் நாங்க சந்திக்க வந்திருந்த இந்த குடும்பம் வந்து அண்ணா தான் குடும்ப பொறுப்பு ஃபுல்லாவே பார்த்து கொள்ளணும் ஏன்னா அண்ணா தான் அந்த பிள்ளைகளுக்கு அம்மாவும் அப்பாவும் அப்ப இவங்க பாதுகாத்து கொள்ற விதத்துலதான் எல்லாமே இருக்கு இருந்தாலும் இவங்க இந்த காணிக்குள்ள எந்த வசதிகளும் இல்லை வீட்டுக்குரிய ஒழுங்கான வசதியும் இல்லை அதையும் தாண்டி இங்க மனசுல கூடமோ தண்ணி வசதியோ எதுவுமே இல்லை எங்க போனாலும் வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யற நாங்க முதல் கட்டமா வாழ்வாதாரத்தை தாண்டி உங்களுக்கு முதல்ல தண்ணி தான் தேவைன்னு சொல்லி தண்ணிக்குரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதுவும் ஒரு அம்மாட ஆண்டு நினைவுக்கு அதாவது 14வது ஆண்டு நினைவு தினத்துக்காக தான் அம்மா இளைய பிள்ளை கனகரத்னம் அம்மாட நினைவா தான் அவங்களோட மகன்மார் எல்லாம் சேர்ந்து இந்த உதவி எங்களை செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஆண்டு நினைவை முன்னிட்டு தாங்களே இதுக்குரிய முழு பொறுப்பையும் எடுத்து இந்த உதவியை செய்திருக்கிறாங்க இந்த உதவி வந்து சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கிறது ஃபுல்லாவே பொம்பளை பிள்ளைகள் அப்ப அவங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு தண்ணிக்கோ பாத்ரூமுக்கோ வந்து அலை இல்லாத நேரத்துல முதல் கட்டமா நாங்க தண்ணிக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் வந்து எல்லாருமே சேர்ந்து தாங்க தனியை இதை செய்து தரமுன்னு சொல்லி நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை செய்திருக்கிறீங்க சோ அதனால உங்களை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி